أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الله نور السماوات والأرض. مثل نوره كمشكاة فيها مصباح. المصباح في زجاجة. الزجاجة كأنها كوكب دري يوقد من شجرة مباركة بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه وسلم مدد كريا إسلامية سهود الخلاي இன்று நாங்கள் எங்களுடைய வகுப்பில் ஒரு புதிய பகுதியை ஆரம்பித்து வைக்கின்றோம் அதாவது ஹதீஸ் விளக்கம் என்ற ஒரு பகுதியை ஆரம்பிக்கின்றோம் இடைக்கிடை இவ்வளவு காலமும் நாங்கள் அல்குர்ஆன் விளக்கம் செய்து கொண்டு வந்தோம் இனி இன்ஷா அல்லாஹ் இடைக்கிடை ஹதீஸ் விளக்கங்களையும் நாங்கள் பார்த்து கொண்டு செல்வது பொருத்தமாக இருக்கும் கருதுகின்றோம் இன்ஷா அல்லாஹ் இன்னொரு பகுதியையும் நாங்கள் இடைக்கிடை செய்வதற்கு முனைகின்றோம் அதாவது இஸ்லாமிய உலகு சம்பந்தமான புதிய தகவல்களையும் இந்த வகுப்பில் நாங்கள் இடைக்கிடை செய்வதற்கு நாங்கள் முயற்சி செய்கின்றோம் அந்த வகையில் இன்று நாங்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மூன்று ஹதீஸ்களுக்கான விளக்கங்களை பார்ப்பதற்கு முயல்கின்றோம் முதலாவது ஹதீஸ் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் رضي الله عنه அவர்கள் அறிவிக்கிறார்கள் خط النبي صلى الله عليه وسلم خط مربع رسول الله صلى الله عليه وسلم அவர்கள் ஏதாவது ஒரு கருத்தை விளக்குகின்ற போது அதிகமான சந்தர்ப்பங்களில் அதனை உதாரணங்களோடு விளக்குவது வழக்கமாக இருந்தது சில வேளைகளில் கீறி எழுதி காட்டுவார்கள் வேறு சில சந்தர்ப்பங்களில் வேறு சில வகையான உதாரணங்களை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவிப்பார்கள் இந்த ஹதீஸில் ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை மனநிலை உட்கார வைத்து ஒரு வரைபடம் ஒன்றை கீறி அதனூடாக மனித வாழ்க்கையை பற்றி விளக்கி இருக்கின்றார்கள் இந்த ஹதீஸின் ஊடாக இதனை இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் அறிவித்திருக்கின்றார்கள் அந்த இரண்டு சஹாபாக்களும் சொன்ன ஹதீஸின் விரிவாக சொன்ன ஹதீஸை தான் இங்கே நாங்கள் பார்க்கின்றோம் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதனை விரிவாக சொல்லி இருக்கின்றார்கள் அவர்கள் சொல்கிறார்கள் ஹத்தன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்தன் முரப்பான் ரசூலுல்லாஹ் ஒரு நான்கு பக்கங்கள் கொண்ட ஒரு பெட்டியை ஏறத்தாழ சதுர வடிவமான ஒரு பெட்டியை கீறினார்கள் இங்கே காட்டப்பட்டிருப்பது போன்று ஒரு சதுர வடிவமான பெட்டியை கீறினார்கள் வஹத்த ஹத்தன் ஃபில் வஸத்தி ஹாரிஜன் மின் பிறகு அந்த பெட்டியின் ஏறத்தாழ நடுவில் ஒரு புள்ளியை இட்டு அதிலிருந்து ஒரு கோட்டை இழுத்து அந்த கோட்டை பெட்டியின் வெளியில் செல்கின்ற வகையில் அமைத்தார் பெட்டியுடைய அந்த நான்கு பக்க கோடுகளை விட்டு வெளியில் செல்கின்ற வகையில் அமைத்தார் அதுதான் அந்த கீறி இருக்கின்ற அந்த கோடு வஹத்த ஹுதுதன் சிகாரன் இலா ஹாதல் லதீ ஃபில் வஸத் பிறகு அந்த நடுவில் இருக்கின்ற கோட்டை நோக்கி சிறிய சில கோடுகளை வரைந்தார்கள் சிறிய சில கோடுகளை வரைந்தார்கள் பிறகு சொன்னார்கள் ஹாதல் இன்சான்
அதாவது நடுவுல் கீறி இருக்கின்ற கோடு ஆரம்பிக்கின்ற அந்த புள்ளி, புள்ளியை சுட்டி காட்டி இதுதான் மனிதன், இதனை மனிதன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். வஹாத அஜலுஹு முஹீதுன் பிஹி அவ் கத் அஹாத பிஹி, சுற்றி வரைந்திருக்கின்ற அந்த சட்டம், அதாவது அந்த கோடுகள் தான், நான்கு கோடுகளும் தான் மனிதனுடைய ஆயுள் காலம், மனிதனுடைய ஆயுள் காலம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். வஹாதல் லதி ஹுவ ஹாரிஜுன் அஜலு அமலு, அந்த கோடு மனிதனை கீறி அதிலிருந்து இழுக்கப்பட்ட கோடு, அந்த நான்கு கோடுகளையும் விட்டு வெளியே வருகின்ற வகையில் கீறி இருப்பதுதான் அவனுடைய ஆசைகள். அங்கே காட்டப்பட்டிருக்கின்ற ஆசைகள் என்று எழுதியிருக்கின்ற இடத்தில் காட்டப்பட்டிருக்கின்ற அந்த வெளியே வருகின்ற கோடுதான் மனிதனுடைய ஆசைகள். வஹாதியில் ஹுத்து சிகார் அல் ஆராத், அந்த நடுவில் இருக்கின்ற கோட்டிலிருந்து இழுக்கப்பட்டிருக்கின்ற சின்ன சின்ன கோடுகள் தான் மனிதனுக்கு வரக்கூடிய அபாயங்கள், மனிதனுக்கு வரக்கூடிய அபாயங்கள். ஃபைன் அஹ்தா ஹாதா நஹஷஹு ஹாதா, அதில் ஒரு கோட்டை, இந்த சின்ன கோட்டில் ஒன்றை சுட்டி காட்டி ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அந்த ஒரு அபாயம், அந்த கோடு என்கின்ற ஒரு அபாயம் தவறினால் அடுத்த அபாயம் அவனை பிரிக்கும். ஒயின் அஹ்தாஹு ஹாதா நஹஷஹு ஹாதா, அடுத்ததும் தவறினால் மூன்றாவதற்கும் அபாயம் அவனை பிடிக்கும், இப்படி ஏதாவது ஒரு அபாயம் அவனை பிடிக்கும் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கீறி காட்டினார்கள். இதுதான் இந்த ஹதீஸ். ரசூலுல்லாஹின் ஊடாக என்ன சொல்ல வருகிறார்கள் என்றால், முதலாவது இந்த ஹதீஸ் சம்பந்தமாக இமாம் இப்னு ஹஜர் ஃபதுல் பாரியில் சொல்லக்கூடிய, வரைந்து காட்டிருக்கக்கூடிய அந்த வரைவைத்தான் நாங்கள் இங்கே பாவித்திருக்கின்றோம். இமாம் இப்னு ஹஜர் ஃபதுல் பாரியில் பதினோராவது பாகத்தில் வரைந்து காட்டிய அந்த வரைவைத்தான் நாங்கள் இங்கே பாவித்திருக்கின்றோம். இனி ரசூலுல்லாஹ் இதனூடாக என்ன சொல்ல வருகிறார்கள் என்றால், முதலாவது ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள், மனிதனுக்கு அல்லாஹு தஆலா அவனுடைய முதலீடாக ஒரு குறிப்பிட்ட கால அளவு தவணையை, வாழ்நாளை கொடுத்திருக்கிறான். அந்த வாழ்நாளுக்குள்ளால் தான் மனிதன் வாழ்கிறான். அதுதான் ரசூலுல்லாஹ் நாலு பக்கம் கோடு கோடாக வரைந்து காட்டிய அந்த பெட்டி, அதன் உள்ளே தான் மனிதன் வாழ்கிறான். இந்த குறிப்பிட்ட கால அளவுக்கு தான் அவன் வாழ முடியும். அது 50 வருஷமாக இருக்க முடியும், 100 வருஷமாக இருக்க முடியும், 25-30 வருஷமாக இருக்க முடியும். எப்படி இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட இந்த எல்லைக்குள்ளால் தான் மனிதன் வாழ்கிறான். அந்த ஆயுள் என்கின்ற சிறையினுள்ளே அவன் வாழ வேண்டி வருகிறது. ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட காலத்தை தான் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இரண்டாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவது இந்த படத்தினூடாக சுட்டி காட்டினார்கள், ஆனால் மனிதனுடைய ஆசைகள், அவனுடைய எதிர்பார்ப்புகள், அவன் சாதிக்க விரும்புபவைகள் அவனுடைய ஆயுளை விட அதிகம். எனவேதான் அந்த சட்டத்துக்கு வெளியில் கோடை இழுத்தார்கள். இந்த நான்கு புறமாக இருக்கிற அந்த கோட்டுக்கு வெளியே ஆசைகள் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிற அந்த இடத்தில் கோட்டை வெளியாக இழுத்தார். அதாவது மனிதன் எவ்வளவுதான் கூடுதலாக ஆயுள் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்த போதிலும் கூட அவனுடைய ஆசைகளோடு ஒப்பிடும் போது இந்த ஆயுள் குறைவாகத்தான் இருக்கும். ஆயுளை விட கூடுதலாக அவன் ஆசைகள் கொண்டவனாக இருப்பான். எனவே வரையறுக்கப்பட்ட ஆயுளும் வரையறுக்கப்படாத ஆசைகளும், சாதிக்க வேண்டும் என்ற எண்ணங்களும் மனிதனுக்கு மிக அதிகமாக இருக்கின்றன என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே சொன்னார்கள். எனவே மனிதனுடைய ஆசைகள் எதிர்பார்ப்புகளை விட, எதிர்பார்ப்புகளை பூரணமாக நிறைவேற்றிக் கொள்வதற்கு அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஆயுள் காலம் போதாமல் தான் இருக்கும் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பிறகு சொன்னார்கள், அது ஒரு புறம் இருக்கு, அதாவது மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஆயுளில் எந்த விதமான தடையும் அபாயமும் வராது விட்டாலும் கூட
அவருடைய ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றி கொள்கின்ற அளவுக்கு, எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் சாதித்துக் கொள்கின்ற அளவுக்கு அவனுடைய ஆயுள் போதாமல் தான் என்று சுட்டிக்காட்டிவிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ஆனாலும் மனிதனுடைய வாழ்க்கையில் இன்னொரு அம்சம் என்னவென்றால், நிறைய அபாயங்கள் அவனை சூழ்ந்திருக்கும். அந்த அபாயங்களை தான் அந்த சின்ன கோட்டினால் ரசூலுல்லாஹ் சுட்டிக்காட்டினார்கள். அந்த மனிதனை நோக்கி நிறைய அபாயங்கள் இருக்கும். ஒரு அபாயம் தவறினால் இன்னொரு அபாயம் வரும், அது தவறினால் இன்னொரு அபாயம் வரும். இதுவும் அவனுடைய ஆசைகளை பூர்ணமாக நிறைவேற்றிக் கொள்வதற்கு தடையாக இருக்கும். அந்த அவனுடைய அந்த குறிப்பிட்ட ஆயுள் காலத்தில் இடையே நடுவே திடீரென அவன் மரணித்து விடலாம். அவனுக்கு பல வகையான வியாதிகள் பீடிக்க முடியும். பிரஷர் வரலாம், ஹார்ட் அட்டாக் வரலாம், சீனி நோய் வரலாம். இப்போது நடந்து கொண்டிருப்பது போல் பிரயாணத்தில் செல்லும்போது அந்த குறிப்பிட்ட வாகனத்தில் குண்டுகள் வைக்கப்படலாம். இப்படி எத்தனையோ அபாயங்கள் சூழத்தான் மனிதன் வாழ்கின்றான். இந்த அபாயங்களில் ஏதாவது ஒன்று அவனை பிடிக்க முடியும். இவை அனைத்திலிருந்தும் தப்பி ஒரு மனிதன் எந்த விதமான அபாயத்துக்கு உட்படாமல் வாழ்ந்தாலும் கூட, குறிப்பிட்ட ஒரு வரையறுக்கப்பட்ட ஆய்வு கொடுக்கப்பட்டிருப்பதன் காரணமாக அவனுடைய ஆசைகள், எதிர்பார்ப்புகள், லட்சியங்கள் இவை அனைத்தையும் சாதிக்க முடியாமலேயே இடைநடுவே அவர் மரணிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே சொல்கிறார். எனவே இதன் ஊடாக ரசூலுல்லாஹ் என்ன எங்களுக்கு உணர்த்த வந்தார்கள் என்றால், இந்த உண்மையை புரிந்து கொண்ட மனிதன், அதாவது எனக்கு தரக்கப்பட்டிருக்கின்ற ஆயுள் ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குட்பட்ட ஒரு ஆய், என்னதான் சொன்னாலும் அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு உள்ளால் என்னுடைய ஆசைகளையும் எதிர்பார்ப்புகளையும் லட்சியங்களையும் நான் பூரணமாக சாதித்துக் கொள்வது என்பது சாத்தியமான ஒன்று அல்ல. அது மாத்திரமல்லாமல் அந்த ஆயுளின் இடையே எத்தனையோ வகையான அபாயங்கள் வருவதற்கு சந்தர்ப்பம் இருக்கிறது. முதுமை அடைந்து போவதும், பிரஷரால் பாதிக்கப்படுவதும், சீனி நோய் வருவதும், இன்னும் பல வகையான அபாயங்கள் மனிதனுக்கு வரக்கூடும். அந்த அபாயங்களினால் மனிதன் மிகவும் உற்சாகமாக செயற்படுகின்ற திறனையும் இழந்து விடுவோம். இது நாங்கள் எல்லோரும் அவதானிக்கின்றோம். இந்த எந்த அபாயத்தையும் மனிதன் இடைநடுவே சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. இதுவும் மனிதனுடைய ஆசைகள், எதிர்பார்ப்புகள், லட்சியங்கள் நிறைவேறாமல் போவதற்கு முக்கியமான காரணங்களில் இவைகளும் முக்கியமான காரணங்களாக இவைகளும் இருக்கின்றன. எனவே நிலைமை இப்படி இருக்கும் போது வரையறுக்கப்பட்ட ஆய்வு, வரையறைக்கு அப்பாற்பட்ட ஆசைகள், இடைநடுவே பல சந்தர்ப்பங்களில் சந்திக்கக்கூடிய அபாயங்கள், இந்த சூழ்நிலை இருக்கின்ற போதும் ஒரு புத்தி உள்ள மனிதன், அறிவுள்ள மனிதன் என்ன செய்வான் என்பதனை சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிந்திக்க விட்டு விட்டார்கள். இதனை பற்றி விரிவாக வேறு எதுவும் விளக்கம் சொல்லவில்லை. ஆனால் நாங்கள் என்ன புரிந்து கொள்கிறோம், இந்த ஹதீஸின் ஊடாக என்ன புரிந்து கொள்கிறோம், எங்களுக்கு அல்லாஹு தஆலா இந்த ஆயுளை ஒரு முதலீடாக தந்திருக்கிறான். இந்த ஆயுள் என்ற முதலீட்டை வைத்துக்கொண்டு நிறைய ஆசைகளும் நிறைய லட்சியங்களும் நிறைய எதிர்பார்ப்புகளும் இருந்தாலும் கூட எங்கள் எல்லோருக்கும் தெரியும் இவை அனைத்தையும் எங்களால் நிறைவேற்ற முடியாது. எனவே என்ன செய்ய வேண்டும், இந்த ஆசைகளில், இந்த எதிர்பார்ப்புகளில், இந்த லட்சியங்களில் முதன்மைப்படுத்தி காண வேண்டும். எதற்கு முதல் முக்கியத்துவம் கொடுப்பது, எதற்கு இரண்டாவது முக்கியத்துவம் கொடுப்பது, எதற்கு மூன்றாவது முக்கியத்துவம் கொடுப்பது என்று முதன்மைப்படுத்தி பார்ப்பதுதான் ஒரு அறிவுள்ள மனிதன் செய்யக்கூடிய வேலை என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனூடாக சொல்கின்றார்கள். அதாவது ஒரு குறைந்த தொகை பணத்தோடு சந்தையில் இறங்குகின்ற ஒரு மனிதன், நிறைய பொருட்கள் சந்தையில் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்த போதிலும் கூட தன்னிடம் இருக்கின்ற காசை பார்த்து, முதலை பார்த்து, இதனால் எதனை வாங்கலாம், எனக்கு எது ஆக முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதனை பார்த்துத்தான் கொள்வனவு செய்வான். இதுதான் ஒரு சரியான புத்தியுள்ள மனிதனுக்கு அடையாளம். அதே போன்றுதான் வரையறுத்து தரப்பட்டிருக்கிற இந்த ஆய்வுகளில் நான் எதனை சாதித்துக் கொள்ள வேண்டும், எது ஆக முதன்மையானது, எது இரண்டாவது, மூன்றாவது, நான்காவது முக்கியத்துவம் வாய்ந்தது என்று பார்த்து அதற்கேற்ப தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு செல்பவன்தான் உண்மையிலேயே ஒரு நல்ல சரியான அறிவுள்ள புத்தி உள்ள மனிதன்.
என்ற கருத்தைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ் ஊடாக எங்களுக்கு உணர்த்துகின்றார்கள். எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதனை பொறுத்தவரையில், நான் முஸ்லீம் என்று மட்டும் சொல்லவில்லை, ஒரு மனிதனை பொறுத்தவரையில் ஆக முக்கியமாக முதன்மையாக அவன் பார்க்க வேண்டிய விஷயம், இந்த உலகத்துக்கு ஒரு கடவுள் இருக்கிறானா, இந்த உலகம் முடிந்ததன் பிறகு உண்மையில் இன்னொரு வாழ்வு தோன்றுவது திட்டவட்டமானதுதானா என்ற இந்த இரண்டு ஆக முக்கியமான உண்மைகள் பற்றியும் மிக திட்டவட்டமான முடிவுக்கு ஒரு முஸ்லீம், ஒரு மனிதன் வந்துவிட வேண்டும். இதுதான் ஒரு முஸ்லீம், ஒரு மனிதன் முதலாவது விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம். ஒரு சந்தேக மனப்பான்மையோடு, ஒரு வகையான தடுமாற்ற நிலையோடு வாழ்ந்துவிடக் கூடாது. அல்லாஹ் இருக்கிறான் என்பது எவ்வளவு தூரம் எனக்கு உறுதி, நான் மரணித்ததன் பிறகு இன்னும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பது எவ்வளவு தூரம் உறுதி, இந்த உலகத்தில் மரணம் வருவதற்கு முன்னால் இந்த உலகத்துக்கு பிறகு இன்னும் ஒரு உலகம் இருக்கிறது, இந்த உலகத்துக்கு அப்பால், இந்த பௌதீக உலகுக்கு அப்பால் இன்னும் ஒரு உலகம் இருக்கிறது என்பது எங்களுடைய பௌதீக கண்களுக்கு மறைந்திருக்கிறது. கடைசி நிமிஷத்தில் சக்கராத்துடைய வேதனையின் போது அந்த உலகு எனக்கு கண்கூடாக தெரியும். அந்த நேரத்தில் பச்சாதாபப்பட்டு கவலைப்பட்டு அநியாயம் என்று நினைத்து இவ்வளவு காலத்தை வீணாக கழித்து விட்டேனே என்று எண்ணுவதில் ஒரு 5% புண்ணியம் இல்லாமல் போகும். அது போன்ற ஆக பெரிய நஷ்டம், இதன் பிறகு மனிதன் ஒரு நாளும் அந்த நஷ்டத்தை தாங்க முடியாத ஒரு நிலைதான் அவனுக்கு ஏற்படும். எனவே இந்த இரண்டு உண்மைகள் பற்றியும் மிக உறுதியான முடிவுக்கு ஒரு முஸ்லீம், ஒரு மனிதன் கண்டிப்பாக வர வேண்டும். இது எங்களுடைய வாழ்க்கையில் ஆக முதன்மைப்படுத்த வேண்டிய ஒரு விஷயம். ஏன் நான் இதனை சொல்கின்றேன் என்றால், எங்களுடைய வாழ்க்கையை ஒரு முறை திருப்பி பாருங்கள். மார்க்கத்துக்கும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கும் எங்களுக்கு இடையில் நீண்ட ஒரு இடைவெளி இருக்கும். எங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும் சரி, பொருளாதார வாழ்க்கையிலும் சரி, சமூக நடத்தையிலும் சரி, அடுத்த மனிதர்களோடு உறவு வைப்பதிலும் சரி, அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக நான் என்ன உழைக்கின்றேன் என்று பார்த்தாலும் சரி, இதிலெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு இடைவெளி எங்களுக்கும் எங்களுடைய மார்க்க வாழ்வுக்கும் இடையில் இருக்கும். என்னுடைய குடும்பத்தில் அல்லாஹ்வுக்கு மாற்றமான செயல்கள் நிறைய இருக்கும். என்னுடைய சமூக வாழ்க்கையில் அல்லாஹ்வுக்கு மாற்றமான செயல்கள் நிறைய இருக்கும். இதற்கெல்லாம் என்ன அடிப்படை காரணம்? ஏன் அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு ஏற்ப என்னுடைய வாழ்க்கையை நான் கொண்டு வரவில்லை? அடிப்படையான காரணம் நம்பிக்கையில் இருக்கிற குறைபாடு. பலவி மற்ற எல்லா காரணங்களுக்கு முன்னால் முதல் அடிப்படை நம்பிக்கையில் இருக்கிற பலவீனம்தான் மிக பெரும் காரணம். மறுமையினால் நான் மரணித்ததன் பிறகு இன்னும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அந்த வாழ்வும் மிகவும் நிரந்தரமானது, இனி மரணம் இல்லை என்று சொல்கின்ற வாழ்வு அது என்று உறுதியாக நம்பிய மனிதன் நிச்சயமாக மற்ற அனைத்தையும் விட முக்கியத்துவம் கொடுப்பான் அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு. அந்த வாழ்வுக்கு தயாராகுவதற்கு மிக அடிப்படையான முக்கியத்துவத்தை கொடுப்பான். நாங்கள் அப்படி கொடுக்கிறோமா என்று பார்த்தால் அதில் நிறைய குறைபாடுகள் எங்களுக்கு மத்தியில் இருக்கும். இந்த உண்மையை ரசூலுல்லாஹ் சொன்ன இந்த உண்மையை இயல்பாக நாங்கள் ஏற்றுக்கொண்டிருந்தாலும் கூட, எல்லோரும் ஏற்றுக்கொள்வோம், மனிதனுக்கு ஒரு குறிப்பிட்ட வரையறுக்கப்பட்ட வாழ்நாள் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாழ்நாளை விட அதிகமான ஆசைகளும் லட்சியங்களும் நிறைவேற்ற வேண்டும் என்ற தேட்டங்களும் மனிதனுக்கு மிக அதிகம் என்று எங்கள் எல்லோருக்கும் தெரியும். அப்படி இருந்தும் கூட நாங்களே அந்த தேட்டங்களை, அந்த லட்சியங்களை, அந்த ஆசைகளை நிரல்படுத்தவில்லை. இதுதான் முதலாவது, இது ரெண்டாவது, இது மூன்றாவது என்று ஏன் நிரல்படுத்தவில்லை? அடிப்படை காரணம் நிச்சயமாக இந்த நம்பிக்கையில் காணப்படுகின்ற பலவீனம்தான் அடிப்படை காரணம். எனவே ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் அவன் மிக முக்கியமான கவனத்துக்கு வர வேண்டும். என்னுடைய நம்பிக்கையை பொறுத்தவரையில் நான் எங்கே இருக்கிறேன்? அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், மறுமை நாள் ஒன்றிருக்கிறது என்ற உண்மைகளை படித்து விளங்கி உள்ளத்தில் ஆழ பதிகின்ற அளவுக்கு எந்த முயற்சியை நான் செய்திருக்கிறேன் என்பது முதலாவது யோசிக்க வேண்டிய விஷயம். இரண்டாவது யோசிக்க வேண்டிய விஷயம்,
எனக்கும் அந்த நம்பிக்கையின் பிறகு எனக்கும் அல்லாஹ்வுக்கும் இருக்கிற தொடர்பை உறுதிப்படுத்துகின்ற இடம்தான் வணக்க வழிபாடு. கொடுக்கையோ நோம்போ ஹஜ்ஜோ ஜக்காத் இந்த நான்கும் அல்லாஹ்வுக்கும் எனக்கும் இருக்கிற தொடர்பை மிகவும் வலுப்படுத்துகின்ற நான்கு விஷயங்கள். இந்த நான்கு விஷயங்களையும் நான்கு கடமைகளை பொறுத்தவரையிலும் எனக்கும் அந்த நான்கு கடமைகளுக்கும் இருக்கின்ற உறுதியான தொடர்பு என்னது, உயிரோட்டமான தொடர்பு என்னது என்பது இரண்டாவது நாங்கள் சிந்திக்க வேண்டிய விஷயம். மூன்றாவது விடயம்தான் எங்களுக்கும் பாவங்களுக்கும் இருக்கிற தொடர்பு. எவ்வளவு தூரம் அல்லாஹ் தடுத்தவைகளை விட்டு நாங்கள் தூரமாக முதலாவது சிறுக்கிலிருந்து ஆரம்பித்து பெரிய பாவங்களுக்கு வந்து இவற்றை விட்டு எவ்வளவு தூரம் நாங்கள் தூரமாக வாழுகிறோம். இப்படி ஒரு மனிதன் இந்த அடிப்படை விஷயங்களை நிரல்படுத்தித்தான் இந்த வாழ்க்கையை வரையறுக்கப்பட்ட வாழ்நாள் கொண்ட இந்த வாழ்க்கையை அவன் கொண்டு செல்ல வேண்டும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை சொன்னார்கள், எந்த மனிதனுக்கு அல்லாஹ் 60 வயது வரையில் வாழ கொடுத்தானோ அக்கது ஆதரகு அல்லாஹ் அவனுக்கு நியாயமான காலங்கள் வாழ கொடுத்து விட்டான். இனி அவன் நியாயப்படுத்தி காட்டுவதற்கு எதுவும் கிடையாது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் என்ன காரணம், இந்த குறிப்பிட்ட 60 வருட வாழ்நாளில் அவன் எவ்வளவு அனுபவங்களை பெற்று படித்து விளங்கி தன்னுடைய உடம்போடு உள்ளத்தோடு குடும்பத்தோடு சமூகத்தோடு சம்பந்தப்பட்ட நிறைய அனுபவங்களை தேடியிருப்பான். இனி அவன் வேறு நியாயங்கள் சொல்ல முடியாத அளவுக்கு அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவனாக வாழ்வதற்கு அந்த குறிப்பிட்ட ஆயுள் காலமே போதுமானது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே இந்த வகையில் தான் இந்த ஹதீஸின் ஊடாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன அல்லாஹு தஆலா எங்களுக்கு முதலாக தந்திருக்கிறான், அதனை நாங்கள் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதனை இந்த ஹதீஸ் ஊடாக உணர்த்தினார். இப்போது நாங்கள் இரண்டாவது ஹதீஸுக்கு வருவோம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அன் அபி ஹுரைரத ரழியல்லாஹு அன்ஹு கால் கால ரசூலுல்லாஹ் அல் முஸ்லிமு மன் சலிம் அல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வயதி வல் முஃமினு மன் அமினஹும் நாசு அலா திமாஇஹிம் வ அம்வாலி. ஏற்கனவே சொன்ன ஹதீஸ் புகாரியில் வந்த ஹதீஸ். இந்த ரெண்டாவது ஹதீஸ் சுனனு திருமிதி உன் நசாய் நசாயி திருமிதி என்ற ஹதீஸ் நூல்களில் வந்த ஹதீஸ். இந்த ஹதீஸ் நூலாக ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், முஸ்லீம் யார் மூமின் யார் என்ற கருத்தை ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். மொராவ சொல்கிறார்கள், முஸ்லீம் என்றால் யாருடைய நாவலிருந்தும் கையிலிருந்தும் ஏனைய முஸ்லீம்கள் பாதுகாப்பு பெறுகிறார்களோ அவன்தான் முஸ்லீம். முஸ்லீம் என்றால் ஏனைய முஸ்லீம்கள் யாருடைய நாவலிருந்தும் கையிலிருந்தும் பாதுகாப்பு பெறுகிறார்களோ அவன்தான் முஸ்லீம். மூமின் என்றால் மக்கள் தம்முடைய செல்வத்துக்கும் இரத்தத்துக்கும் யாரிடமிருந்து பாதுகாப்பு பெறுகிறாரோ அவன்தான் மூமின். மக்கள் தங்களுடைய செல்வத்துக்கும் தங்களுடைய உயிருக்கும் இரத்தம் என்று சொன்னால் தங்களுடைய உயிருக்கும் யாரிடமிருந்து பாதுகாப்பு பெறுகிறார்களோ அவன்தான் மூமின் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே சொல்லுகிறார். என்ன பொருள், முஸ்லீம் என்றால் யார் என்பதற்கு ரசூலுல்லாஹ் இங்கு ஒரு வரைவிலக்கணம் சொல்கிறார்கள். முஸ்லீம் என்றால் இவர் தான், மூமின் என்றால் யார் அதற்கு ஒரு வரைவிலக்கணத்தை இங்கே ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். இதுதான் முஸ்லீம் என்றால் மூமின் என்றால் பூரணமான கருத்து இங்கே சொல்கிறார்கள். சாதாரணமாக நாங்கள் முஸ்லீம் என்றால் என்ன கருத்து சொல்லுவோம், இறை நம்பிக்கை கொண்ட மறுமை நாளை நம்பிக்கை கொண்ட அந்த 6 நம்பிக்கைகளை சொல்லி இந்த நம்பிக்கைகள் உண்ட வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றுபோம் தான் முஸ்லீம் என்று சொல்லுவோம் அல்லது மூமின் என்று சொல்லுவோம். ரசூலுல்லாஹ் இங்கே அப்படி சொல்லாமல் அந்த மாதிரி விளங்கப்படுத்தாமல் இன்னொரு கருத்தை சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹ் இங்கே இன்னொரு கருத்தை சொல்கிறார். உதாரணமாக பாருங்கள், ரசூலுல்லாஹ் ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள்,
அல் ஹஜ்ஜு அரஃப், ஹஜ்ஜு என்பது அரஃபாவாகும் அப்படின்னு சொன்னார். என்ன பொருள்? ஹஜ்ஜின் வேறொன்றும் இல்லையா? சாயி செய்வது, தவாஃப் செய்வது, கல்லறிவது, இந்த குர்பானி கொடுப்பது, இதெல்லாம் ஹஜ்ஜுடைய அம்சங்கள் அல்லவா? அம்சங்கள். ஆனால் ஏன் அரஃபாவை சொன்னார்கள்? அல் ஹஜ்ஜு அரஃபா, ஹஜ் என்பது அரஃபாவாகும் அப்படின்னு சொன்னார்கள். ஏனென்றால் அரஃபா தான் மிக அடிப்படையான இடம், ஹஜ்ஜில் மிக முக்கியமான மிக அடிப்படையான இடம் அரஃபா தான் என்று காட்டுவதற்குத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொன்னார்கள். அதே போன்றுதான் இங்கே மூமின் என்று சொன்னால், முஸ்லீம் என்று சொன்னால் இவன் தான். இது அவனிடம் காணப்படாவிட்டால் மற்ற விஷயங்களை காட்டி இவன் மூமின் என்று சொல்வதில் பெரிய கருத்து எதுவும் கிடையாது என்றுதான் ரசூலுல்லாஹ் இங்கே சொல்ல வருகிறார்கள். இங்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்கிறார்கள், முஸ்லீம் என்றால் தொழுபவன், முஸ்லீம் என்றால் நோன்பு பிடிப்பவன், முஸ்லீம் என்றால் ஹஜ்ஜு செய்பவன். இந்த வணக்க வழிபாடுகளை காட்டி அவன்தான் முஸ்லீம், அவன்தான் மூமின் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்ட விரும்பவில்லை. இது தொழுவது, நோன்பு பிடிப்பது, ஹஜ்ஜுக்கு செல்வது கடினமான விஷயம். ஒப்பீட்டு ரீதியாக பார்க்கப்போம். இதற்கு பெரிய ஒரு நாட்ட சக்தி ஒரு மனிதனுக்கு தேவையில்லை. பாரம்பரியமாகவே முஸ்லீம்களை பொறுத்தவரையில் இந்த தொழுக, நோன்பு, ஹஜ்ஜு எல்லாம் சமூக ரீதியாகவும் பாரம்பரிய ரீதியாகவும் கிடைத்தது. ஆனால் எது கஷ்டமானது? அடுத்த மனிதனோடு வைக்கின்ற உறவில் சரியாக இருப்பதுதான் மிகவும் கஷ்டமானது. கோபம் வரும்போது அடக்கிக் கொள்வது, வியாபாரம் செய்யும் போது லாப நோக்கை கவனமாக கட்டுப்படுத்திக் கொள்வது, தன்னுடைய வீடு, தன்னுடைய தோட்டம், அடுத்தவருடைய தோட்டம், அடுத்தவருடைய வீடு, இதற்கு முறையில் எந்த விதமான சிக்கல்களும் பிரச்சனைகளும் வராமல் பார்த்து கொள்வது, பக்கத்து வீட்டாரோடு கவனமாக உறவை பேணிக்கொள்வது, இந்த சந்தர்ப்பங்கள் தான் மனிதனை கோபத்துக்கு உட்பட்ட சந்தர்ப்பம் வரும், தன்னுடைய லாபத்தை பற்றி யோசிக்கின்ற சந்தர்ப்பம் வரும், உலக லாபங்கள் பற்றி எண்ணுகின்ற சந்தர்ப்பங்கள் அனைத்தும் இந்த குறிப்பிட்ட நிலைகளின் போது தான் வரும். தொழுகையின் போது, நோன்பின் போது, ஹஜ்ஜின் போது வருவதை விட இந்த பகுதியில் தான் இவை கூடுதலாக வரும். தொழுவதனால் அடுத்தவரோடு வருகின்ற குழப்பம் என்னது? எதுவும் கிடையாது. ஹஜ்ஜு செய்வதனால் அல்லது நோன்பு பிடிப்பதனால் அடுத்தவருக்கும் எனக்கும் வருகின்ற குழப்பம் பிரச்சனை என்னது? எதுவும் இருக்காது. ஆனால் வியாபாரம் செய்ய போனால், குடும்ப வாழ்க்கையை கொண்டு செல்ல போனால், மனைவியோடு உறவாடும் போது, பிள்ளைகளோடு உறவாடும் போது, சகோதர சகோதரிகளோடு, அவர்களுடைய பிள்ளைகளோடு உறவாடும் போது இந்த சந்தர்ப்பங்கள் அனைத்திலும் இந்த குழப்பங்கள் வருவதற்கு மிகவும் கூடுதலான காரணம் இருக்கிறது. எனவே தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு மனிதன் தொழுகிறான், நோன்பு பிடிக்கிறான், ஹஜ்ஜு செய்கிறான், ஆனால் இந்த சமூக நடத்தையின் போது அவன் மிகவும் மோசமாக இருக்கிறான் என்றால் இவனை முஸ்லீம் என்று சொல்வது, மூமின் என்று சொல்வது கஷ்டம், சொல்ல முடியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸினூடாக சொல்கிறார். முஸ்லீம் என்றால் இவன் தான், மூமின் என்றால் இவன் தான். யாருடைய உயிருக்கு எந்த விதமான பாதகமும் செய்யாமல், செல்வத்துக்கு எந்த விதமான பாதகமும் செய்யாமல், அடுத்தவனை பற்றி புறம் பேசாமல், அடுத்தவனுக்கு ஏசாமல், அடுத்தவன் மீது சந்தேகப்படாமல், அடுத்தவன் மீது அபாண்டம் சுமத்தாமல், இந்த எதனையும் தன்னுடைய நாவினால் அடுத்தவருக்கு தீங்கு விளைவிக்காமல், கையினால் யாருக்கும் தீங்கு விளைவிப்பாமல் இருப்பதுதான் அவன்தான் முஸ்லீம். தொழுகையினூடாக மட்டும், வணக்க வழிபாடுகளினூடாக மட்டும் தன்னை முஸ்லீமாக காட்டிக்கொள்வது அல்ல, இவற்றினூடாக தன்னை காட்டிக்கொள்பவன் தான் உண்மையில் முஸ்லீம் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இங்கே ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறார்கள்? ஒரு நாளும் நீங்கள் மார்க்கத்தை கூறு போட்டு பார்க்காதீர்கள். வணக்க வழிபாடுகள், சமூக நடத்தை, வணக்க வழிபாடுகள் தனியாகவும் சமூக நடத்தையோடு எந்த விதமான சம்பந்தமும் இல்லாமல், அதே போன்று சமூக வாழ்க்கை வணக்க வழிபாடோடு எந்த விதமான சந்தர்ப்பமும் இல்லாமல் நீங்கள் பார்க்க வேண்டும். நீங்கள் எப்படி பார்க்க வேண்டும்?
ரெண்டும் ஒன்றில் ஒன்று பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியதாகத்தான் நீங்கள் நோக்க வேண்டும். உங்களுடைய சமூக நடத்தை மோசமாக இருந்து வணக்க வழிபாடுகள் சரியாக இருந்தால் நீங்கள் உண்மையான முஸ்லீம் அல்ல என்ற கருத்தை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே தர விரும்புகிறார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, ஏன் காரணம், ஒரு மனிதன் மறுமை நாளில் ரெண்டு தடைகளை தாண்ட வேண்டும். முதலாவது தடை ஓரளவு இலகுவான தடை, அல்லாஹ்வுடைய மன்னிப்பு, அதான் முதலாவது தடை. சொர்க்கத்துக்கு போக இருக்கிற முதலாவது தடை அல்லாஹ்வுடைய மன்னிப்பு. அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்வது ஓரளவுக்கு இலகு, தொழுகையில் கொஞ்சம் அங்கிஞ்சி போயிருந்தால். ஏனைய அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்ட வணக்க வழிபாடுகளில், அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்ட உறவுகளில் கொஞ்சம் பிழைகள் தவறுகள் ஏற்பட்டிருந்தால் மன்னிக்கும் சந்தர்ப்பம் அதிகம். நான் சொல்லவில்லை இதனால் தொழுகையை ஆக குறைச்சி மதிக்கிறேன் என்று பிழையாக விளையும் கொள்ளாதீர்கள். ரசூலுல்லாஹ் இங்கு எதனை உறுதிப்படுத்தி சொன்னார்களோ அதனை அடுத்தப்படுத்தி சொல்வதற்காகத்தான் நான் இந்த கருத்தை சொல்கின்றேன். ஏன் ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னார்கள்? மன்னிப்பதற்கான சந்தர்ப்பம் அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிகம், அல்லாஹ் மன்னித்து விட முடியும். ஆனால் மனித உறவுகளில் சம்பந்தப்படுகின்ற போது, அதாவது மறுமையில் சொர்க்கத்துக்கு போக இருக்கிற மூலாவது தடை அல்லாஹ்வுடைய மன்னிப்பு, அதனை பெற்றுக்கொள்வது ஓரளவு இலக்கு, ஒப்பீட்டு ரீதியாக இலக்கு. ரெண்டாவது தடை சக மனிதனுடைய மன்னிப்பும் தேவைப்படும். எங்கள் எல்லோருக்கும் தெரியும், நாங்கள் எல்லோரும் அடுத்த மனிதனோடு உறவாடுவதை பொறுத்தவரையில் நிறைய தவறுகளை விட்டிருப்போம். எனவே அடுத்த மனிதனுடைய மன்னிப்பும் கிடைத்தால்தான் நாங்கள் சொர்க்கத்துக்கு போகக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. இந்த தடையை தாண்டுவது மிக கஷ்டம், அதுவும் மறுமையில் தாண்டுவது ஆக கஷ்டம். மறுமையில் என்ன ஆக பெருமதியான பொருள்? நற்செயல்கள் தான் ஆக பெருமதியான பொருள். எனவே என்ன பாடுபட்டாவது என்னுடைய நற்செயல்களை கூட்டிக் கொண்டு நான் சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு மனிதனுடைய எண்ணமும் மறுமை நாளில் இருக்கும். எனவே யாருக்காகவும் எந்த மனிதனும் மறுமை நாளில் விட்டு கொடுக்க மாட்டான். அல்லாஹ்வுக்கு எந்த விதமான சுய விருப்பு வெறுப்புகள் எதுவும் கிடையாது. எனவே அல்லாஹ் மன்னிக்கக்கூடிய சந்தர்ப்பம் அதிகம். ஆனால் மனிதன் அப்படி அல்ல, எப்படியாவது சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்பதற்காக வேண்டி யாருடைய நன்மையை தூக்கி கொண்டாவது, என்னுடைய தீமையை யாருடைய தலையிலாவது கட்டிவிட்டாவது நான் சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்றுதான் மறுமையில் மனிதன் நினைப்பான். எனவே இரண்டாவது தடை மனிதர்களுடைய மன்னிப்பு, அதனை பெறுவது மிகவும் கஷ்டமாக இருக்கும். அந்த கருத்தை விளக்குகின்ற வகையில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸிலே இப்படி சொல்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அத்தத்ருன மனில் முஃப்லிஸ், வங்கரோ